ஆல்மோஸ்ட் 35,000 கடை மூலமாக 35,595 கடைகள், 25,189 நிரந்தர கடைகள், ஃபுல் டைம் ஷாப், அப்புறம் பார்ட் டைம் ஷாப் 10,406 மூலமாக நம்ம வந்து உணவு வாங்கிட்டு வரோம். இதில் இப்போ அண்மை காலங்களில் நமக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் இந்த கம்ப்ளீட்டாக உணவு பாதுகாப்புன்னு 2.23 கோடி ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது. அதில் 18,64,000 வந்து அந்தியோதய அண்ணா திட்ட கார்டுகள், 96.54 வந்து ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் கார்டுகள், 1.03 கோடி வந்து அரிசி கார்டுகள், 3.84 லட்சம் வந்து நம்மளோட சர்க்கரை கார்டுகள், 60,000 கௌரவ கார்டுகள்னு இருக்குது. நமக்கு இப்போ அண்மை காலங்களில் வரக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா, நிறைய பேர் இந்த இலவசமாக அரிசியை வாங்கிட்டு அவங்க பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு இடைத்தரகர்கள் மூலமாக இல்லையா தெருக்கடையில் விற்கிறது இல்லையா வெளியில் அதை ஒரு குரூப்பில் விற்று அந்த மாதிரி கேரளா பார்டர் அதே மாதிரி திருவள்ளூர் பார்டர் போன்ற இடத்துல மூலமாக கடத்தப்படுது. அதில் தான் அண்மை காலங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் இந்த அரிசி கடத்தலில் டிஜிபி தலைமையில் 4 SPயோடு சேர்த்து ஒரு 24 இன்ஸ்பெக்டர்ஸ், 12 DSPs, 24 இன்ஸ்பெக்டர், 57 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 300க்கு மேற்பட்ட மற்ற இவங்களோடு சேர்ந்து கலெக்டர், அதே மாதிரி காவல்துறை, அதே மாதிரி காவல்துறை சிபிசிஐடி, அதே மாதிரி ரயில்வே காவல்துறை போன்ற தொடர் நடவடிக்கைனால் நம்ம ஆல்மோஸ்ட் 11,008 கேஸ் போட்டிருக்கோம். அதில் 11,121 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக 113 பேருக்கு குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்மையில் கூட நமக்கு மிக ஷாக்கிங்காக நம்மளோட இந்த ரேஷன் அரிசியை வந்து மற்ற கம்பெனி அரிசியாக மாற்றி வைக்கக்கூடிய கடையை சீல் பண்ணி அந்த அக்யூஸ்டு சக்கரவர்த்தியை கூட படைகள் போட்டு நம்ம ரெக்கார்ட்ஸ் போட்டு அவர் மற்ற இடத்துல அப்ஸ்காண்ட் ஆனால் கூட தேடும் பண்ணி போயின்ட்டுருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லை பகுதியில் ஒன்று ப்ராப்பர் அந்த பஸ் ரூட்ஸு, நம்ம ப்ராப்பர் ரோடு ரூட்ஸு, திருவள்ளூரில் 3 மெயின் செக் போஸ்ட்டு, 16 குறுக்கு செக் போஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட ட்ரெயின் ரூட்டு, அப்புறம் கடல் வழி, இதை எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி பண்ணுறோம். பொதுமக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துறது என்னென்னா, தயவு செய்துங்க, இது ஒரு உன்னதமான உணவு பாதுகாப்புன்னு திட்டம். இன்றைக்கி அடுத்த கட்டமாக 2 மாவட்டத்தில் நம்ம நியூட்ரிஷனல் பாதுகாப்புக்கு போகிறோம். விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்துலலாம் ஏற்கனவே திருச்சியில் சொல்லி அந்த மாதிரி போகும்போது இலவசமாக வாங்கக்கூடிய பொருளில் தயவு செய்து நீங்கள் விற்று அந்த திட்டத்தை வந்து கெடுத்துடக்கூடாது. ஏனென்றால் பலருக்கு கோவிட் காலகட்டத்தில் இந்த உணவு பாதுகாப்பு வழங்கியதுனால்தான் பல்வேறு முன்னேற்றங்கள் வந்தது. இன்னைய டேட்டுக்கு இன்றைக்கி கூட நான் ரேஷன் கடை போயிட்டு வந்தேன், மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய இந்த அரிசி, அதே மாதிரி மிளகு மளிகை வளரக்கூடிய தோர்தால், பாமோலில், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் எங்களோட வேண்டுகோள். இப்போது கொள்முதல் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சவால் என்னென்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து ரஃப்லி ஒரு 900 மாதிரி அந்த ரேஞ்சில் கொள்முதல் டிபிசி வந்து கலெக்டருக்கே அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அந்தந்த ஏரியாவில் அறுவடை ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கன்னு அதற்கான கோடவுன் பணிகள் அதிவேகமாக நடந்திருக்கு. மூடிய கோடவுன் நாளைய தினம் கூட பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் பகுதியில் நான் நேரடியாக பார்வையிட இருக்கேன். பல்வேறு டெல்டா பகுதியில் மன முதலமைச்சர் மற்றும் மன உணவு அமைச்சர் மற்றும் கூட்டுறவு அமைச்சரோட டைரக்ஷனில் ஃபீல்டு விசிட் போக இருக்கிறோம். இல்லை இல்லை, பல மாவட்டங்கள் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட், இப்போ நம்ம 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1,800,000 மெட்ரிக் டன் நெல் கையிருப்பு இருந்தது. தற்பொழுது 5,00,000 மெட்ரிக் டன்னோட குறைவாக நம்ம அரிசியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கோடவுனில் கொண்டு போயிட்டோம். ஆனால் இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஆண்டு கொள்முதல் வருது. நீங்கள் சொல்கிறதுல பொய்யன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பகுதிகளில் வந்து அந்த கோஆர்டினேஷன், விவசாயிகள் அறுவடை பண்ணுறதோட நம்மளும் கோஆர்டினேட் பண்ணி அந்த டிபிசி நிரந்தர டிபிசியில் பண்ணோம். அதற்கு நான் இந்த ஆண்டு இன்னொரு டெண்டர் விட்டுருக்கோம், நேரடியாக நெல்லை வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிற மாதிரி. பட் அது வந்து 18 மாதம், திடீர்னு மேஜிக்காக இன்றைக்கே மாறிடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,00,000 மெட்ரிக் டன் இந்த மாதிரி தார்போலின் கவரில் இருந்தது, அதில் தான் இந்த பிரச்சனை வரும். அதுவும் குறிப்பாக என்னென்னா, டக்குன்னு மழை வரதுக்கு முன்னாடி அதை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு போது நினைஞ்சிடுறது. அதற்கு தான் நம்ம ஒன்றிய லெவலில் கண்காணிப்பு குழு, அதே மாதிரி அறுவடை செய்யும் போதே, நான் மதுராந்தகம் பார்க்கும்போது அறுவடை செய்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நாங்கள் திறக்கக்கூடாது, உடனுக்குடன் திறக்க சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு தேவைக்கு. அதே மாதிரி வேளாண்மை துறையோட டைனாமிக்காக லிங்க் வைக்க சொல்லியிருக்கோம். டெஃபினட்டாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதே இடத்துல இது தொடர் கண்காணிப்பு செய்யக்கூடிய விஷயம் என்றால், மழையில் வந்து நானே டெல்டா மாவட்டத்தில் 2 மாவட்டத்தில் ஆட்சியராகவும் இருந்திருக்கேன். அது ஒரு சவாலான விஷயம் தான். டைனாமிக்காக நம்ம களை பணி ஆற்ற வேண்டும்னு அதிகாரிகளுக்கும் சொல்லி விவசாயிகளோட சேர்ந்து பணியாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கோம். பல்வேறு
இல்லை இல்லை, இப்போ கண்ட்ரோல் ரூம் எல்லாமே போட்டிருக்கோங்க, இல்லைங்க கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கோம், ஒன்றிய லெவல் கமிட்டி போட்டிருக்கோம், இதெல்லாம் மீறி நமக்கு ஏதாவது ஆங்காங்கே பிரச்சனை வருது ஏதாவது அங்கே நேரடியாக நம்ம போய் பண்ணுறோம். திருவள்ளூரில் ரொம்ப திருப்திகரமாக நடந்துட்டு இருந்ததுங்க, காஞ்சிபுரத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் நடந்தது. அதே நேரத்தில் நாளைக்கு நான் ஒரு கடந்த அடுத்த இரண்டு நாட்களில் நம்ம டெல்டா மாவட்டம் பூரா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். அங்கேயும் உங்களோட பிரச்சனைகளை டெஃபினட்டாக விவசாயிகள் வந்து நம்மளோட முதுகு தண்டு மாதிரி இருக்காங்க. அந்த உணவு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானது. உணவை நம்ம கொள்முதல் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறது நமக்கு நல்லது. நல்ல தரமுள்ள அரிசி கொடுக்கறதும், இப்போ தரமுள்ள அரிசி கொடுக்கறதுனால தான் இந்த கடத்தலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இதை நம்ம டீமாக பண்ணணும், நம்ம தனிப்பட்ட முறையில் அதிகாரிங்கிற ஆங்கிளில் பண்ணாமல் நாங்கள் விவசாயிகளோட இணைந்து அவங்களும் நம்மளோட குடும்பம்னு சொல்லி அந்த மாதிரி அப்ரோச் பண்ண சொல்லியிருக்கோம். மக்களோட பிரச்சனையை புரிந்து கொண்டு அதே மாதிரி பத்திரிகை செய்தி வந்தால் அதையெல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்கிற மாதிரி ஸ்டெப் எடுக்காமல் அதை உள்ளுக்குள் உள்வாங்கி கொண்டு உண்மை இருந்தால் அதற்கான தீவிர நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமான அட்வைஸ் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.